சென்னையே கலக்கின ஒரு ரவுடின்னா மயிலா சிவகுமார் தான். மற்றவங்க எல்லாரும் இருந்தாங்க, இப்ப யாரும் கிடையாது. ஒன் மேன் ஷோ தான். ஒரே நாளில் ஒரே பகுதியில் ரெண்டு மர்டர் ஒரே நேரத்தில் அடிச்சோன்னா சாதாரணமாக இருந்தவர் மயிலை சிவகுமாராக உருவெடுக்கிறார். ஒரு சின்ன கஞ்சா வியாபார சண்டையில் அடித்தோன்னே மயிலை மகேஷுக்கு வந்து சரியான கோபம், அவனை போடுறா அப்படிங்க உள்ள சிவகுமாரை வெட்டுறாங்க. வெட்டி கழுத்து அறுத்து காவாயில் போட்டாங்க. உயிர் கிடந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறான். குழச்சிக்கிறாரு. சரியான கோபம், பிர்லா சுரேஷை விரட்டி போடுறாரு. நேராக சைமன் டென்னிஸில் அடுத்த ஹாஃப் அன் அவருக்குள்ள விஜயகுமாரை போடுறாங்க. ஊந்து மகேஷை போடுறாங்க இவங்க. டம்மு டம்மு போய் வெட்டி கொன்று ஐவேல தூக்கி போட்டாங்க பாடியை. ஏன்னா தென் சென்னையே ரவுடிசம் தான். ஒட்டம் சேகரை போட்டது தான் இவங்க எல்லாமே செஞ்ச பெரிய தப்பு. ஒரு 19 வயசு இளைஞன் தலைமையில் ஊந்து சம்பவ இடத்துல பொழந்து வெட்டி தொப்சம் பண்ணுறாங்க மயிலை சிவகுமாரை. ரிவால்வர் எடுக்கிறதுக்கே டைம் கொடுக்கல. ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு ரவுடி மயிலை சிவகுமார் அவர்கள் இறப்பிற்கு பிறகுமே பெரிதளவில் இன்ன வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்காரு. அவர் யார் தான் சார் உண்மையிலே சிவகுமார் என்பவர்? வெறும் சிவகுமார் தான் அவர். ஓகே. அவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டம், பழைய காஞ்சிபுரம் மாவட்டம், இப்போ செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேட்டில் பிறந்தவர். பிழப்புக்காக சென்னையை நோக்கி அவங்க குடும்பம் பயணித்து வர்றாங்க. அப்போ இந்த சிட்டி சென்டர் இருக்குது மெரினா பீச் போகிற வீட்டில், ஜெமினிலேருந்து சிட்டி சென்டர் பேக் சைடு ஒரு பெரிய ஸ்லம் இருக்கும். பூர்வீக குடிகள் ஸ்லம் ஆகிட்டாங்க, இப்போ குடிசை ஆகிட்டாங்க. அங்கே வந்து குடியமர்றாங்க. குடியமர்வில் ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஆம்பிஷன் இருக்க மாதிரி சிவகுமாருக்கு வந்து தான் ஒரு பெரிய ரவுடி ஆகணுங்கிறது ஆம்பிஷனு மெட்ராஸில். அப்போ அந்த ஏரியாவை கலக்கிட்டு இருந்தது மயிலை மகேஷ், பெரிய மகேஷ்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த ஏரியாவை கலக்கிட்டு இருந்தார். அப்போ சிவகுமார் சின்ன சின்ன அடிதடி ஈடுபடுறது, சின்னதாக கஞ்சா வியாபாரம் இப்படி அவருடைய வாழ்வியலை வந்து அன்றாட வாழ்வியல் நடத்திக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் மயிலை மகேஷோட ரிலேஷன் பொண்ணு ஒன்று வந்து அடிச்சு போடுறாரு ஒரு சின்ன கஞ்சா வியாபார சண்டையில். அடித்தோன்னே மயிலை மகேஷுக்கு வந்து சரியான கோபம். என்னடா அது, நம்ம சொந்தக்காரங்களே கை வச்சுட்டானா, யார்றா அவன், அவனை போடுறா அப்படிங்க உள்ள மயிலை மகேஷுடைய மருமகன் பிர்லா சுரேஷும் விஜயகுமாரும் சேர்ந்து சிவகுமாரை வெட்டுறாங்க. வெட்டிட்டாங்க. வெட்டி கழுத்து அறுத்து அந்த ஆரியபுரம் காவாயில் போட்டாங்க. அந்த தேவர் இந்த இந்த ரோடு வரும்ல, பசுமை வழிச்சாலை வழியாக வந்த ஒரு ரயில்வே ட்ராக் கீழே மயிலை பொருள் தூக்கி போட்டாங்க. போட்டோன்னே இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. உயிர் கிடந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. பழச்சிக்கிறாரு. பழச்சி வெளியே வர்றாரு. வெளியே வந்தோடனே சரியான கோபம், என்னடா நம்மளே சாவடிச்சிட பார்த்தானோலன்னு சொல்லிட்டு பிர்லா சுரேஷை விரட்டி போடுறாரு. பிர்லா சுரேஷ் வந்து ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போடுறாப்புல, அது ஆக்ஸ்போர்ட் அரிசி போட்ட வீடு, அதுக்குள்ளே கத்தியை உடச்சிட்டு உள்ளே இறங்குறாப்புல. வெளியில் ஆள் நிப்பாட்டிட்டாங்க. யாரும் சிவகுமாரோட ஆட்கள் வெளில இருக்காங்க. உள்ளே இறங்கி பிர்லா சுரேஷை போடுறாப்புல போட்டுட்டு நேராக சைமன் டென்னிஸில் அடுத்த ஹாஃப் அன் அவருக்குள்ளே விஜயகுமாரை போடுறாங்க அவரோட கூட்டாளியை. ஏன்னா கேப்பே விடக்கூடாதுன்னு அடுத்த ஹாஃப் அன் அவரில் போடுறாங்க. அது சென்னையே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஒரே நாளில் ஒரே பகுதியில் ரெண்டு மர்டர் ஒரே நேரத்தில் அடித்தோன்னே சாதாரணமாக இருந்தவர் மயிலை சிவகுமாராக உருவெடுக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாரு, மயிலை பெரிய மகேஷ் இருந்தாரில் ஏற்கனவே, அவர்கிட்ட போலீஸ் கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ கொஞ்சம் வெளியிடு, இந்த இடத்த விட்டு வெளியாகிடு, இவனுக்கு கட்டம் சரியில்லை, உனக்கு இவனை உன்னை கார்டர் பண்ணிட்டோம், அடுத்து நீ தான் டார்கெட்டு, ஓடிடு அப்படின்னு போலீஸ் வார்ன் பண்ணிட்டாங்க. உடனே அவர் காஞ்சிபுரம் பக்கம் எஸ்கேப் ஆயிடுற, அப்படி இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு. அப்போ தான் இவர் என்ன செய்கிறாரு, குப்பத்து அயோத்தி குப்பம் வீரமணியோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. யாருக்கு, மயிலை சிவகுமாருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி அவர் கொடுக்குற சின்ன சின்ன அசைன்மெண்ட்டெல்லாம் இவர் பக்காவாக செய்கிறார். என்ன மாதிரி அசைன்மெண்ட்லாம் இருக்கும் சார்? என்ன அசைன்மெண்ட், பரிட்சை எக்ஸாம் அசைன்மெண்ட், வெறும் கொலைகள் அந்த மாதிரி வச்சு, அந்த மாதிரியா, அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள், அதெல்லாம் அவ்வளோ டீப்பாகலாம் போகண்டா அவங்க மேட்ருக்குள்ள. ஓகே. அது கொலையாகவும் இருந்திருக்கலாம், கடத்தல் எது ஒன்றுமோ இருக்கலாம், பிஸ்னஸ்ஸு எல்லாமே. இவர் மயிலை சிவகுமார் வந்து பயங்கரமாக உருவெடுத்து வளர்ந்து வர்றார். நல்லா பயங்கரமாக இருக்கார், ஃபுல் ஃபார்மில் இருக்கார், ஃபுல் பீட்டில் இருக்கார். பாட்டு போடுறது, டிக்டாக் பண்ணுறது பயங்கரமாக இருக்குமே. அவரோட ஆப்பெல்லாம் போய் பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். பாட்டு போடுறது, டான்ஸ் ஆடுவது, இந்த மாதிரி ஜாலியாகவும் பொழுத கழிச்சிருக்காரு. எப்போவுமே பார்த்தீங்கன்னா மயிலை சிவகுமார்ட்ட வந்து ஒரு ரிவால்வர் ஒன்றும் ஒரு சைனடு கடை ஒன்றும் சின்ன கத்தி ரெண்டுமே வச்சுருந்துருக்காரு. ஆனால் அவருக்கு தெரியும் இல்லையா, இது அப்படியே ஒரு சூழ்நிலை, இப்படியே இந்த ஸ்டோரி அப்படியே வச்சுருங்க, வச்சுட்டு அப்படியே வாங்க. பாரத தோட்டம் சேகர், யார் இந்த பாரத தோட்டம் சேகர் அப்படின்னா, சென்னையிலே பெரிய அளவர். ஜெயலலிதா வீட்டுக்கு போகணும் தோட்டம் சேகர் வந்திருக்காருன்னா ஒரு நிமிஷத்தில் உள்ளே போகக்கூடிய தகுதி வாய்ந்த மனுஷன். அந்தளவுக்கு விசுவாசி ஜெயலலிதா கிட்ட. உடநாடு எஸ்டேட்டு யாரையும் பார்க்க மாட்டாங்க, தோட்டம் சேகர் போனால் அவங்கள பார்ப்பாங்க. உடனடியாக பார்த்துருவாங்க, அவ்வளோதான் பார்ப்பாங்க. அந்தளவுக்கு செல்வாக்கானால்
சாதாரணமல்ல, பயங்கர செல்வாக்கானான் தோட்டம் சேகர். அவர் மார்க்கெட் முரளி எல்லாமே ஒன்றா பொலிட்டிக்கல் பண்ணுறாங்க அரசியலில் ஏடிஎம்கேயில். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் தோட்டம் சேகருக்கு 1008 சட்டமன்ற தொகுதி சீட்டு கொடுக்குறாங்க, எம்எல்ஏ சீட்டு. கொடுத்தோன்னே மார்க்கெட் முரளிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்னடா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நமக்கு ஒரு சீட்டு இல்லை, நமக்கு வாங்கியும் கொடுத்துருக்கலாம், நமக்கு வாங்கியும் கொடுக்கல, நம்ம என்ன ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு வேகம் வருது. அப்போ அயோத்திக்கோப்பை வீரமணி போய் அணுகிறாங்க, ஓகே இந்த மாதிரி ஆகிட்டு அப்படின்றாங்க. அப்போ அயோத்திக்கோப்பை வீரமணி மயிலை சிவகுமார்ட்ட அசைன்மெண்ட்டை கொடுக்குறாப்ல. இப்போ கேட்டிங்களா அசைன்மெண்ட்டு இந்த அசைன்மெண்ட்டு கொடுக்குறாங்க, அசைன்மெண்ட் கொடுக்குறாப்ல, தோட்டம் சேகரை போடுங்கடா அப்படின்றதுக்கு. தோட்டம் சேகர் வந்து இதுக்கு போயிட்டு வர்றாப்ல, லாய்ட்ஸ் காலனிக்கு கட்சி ஆஃபீஸ் இருக்குல்ல நம்ம அதிமுக, அதான் அந்த லாய்ட்ஸ் காலனி பேக் சைடு வரும் பாருங்கள். ஏன்னா தென்சென்னையே ரவுடிசம் தான், லாய்ட்ஸ் காலனி, 1008, ஐசோஸு, ராயப்பேட்டை, மயிலாப்பூர், அடையாறு கூட இல்லை, இது எல்லாமே பக்கா ரவுடிசமான ஏரியா. அவற்றை கொடுத்தோன்னே அவர் பைக்கில் வந்தார்ல, இவங்க துப்பு துப்புன்னு மடக்கி போடுறாங்க சர மாதிரி விட்டேன் தோட்டம் சேகர. நினச்சி பாருங்கள், சாதாரண கொலை இல்லை, அது செஞ்சது தான் இவங்க எல்லோரும் செஞ்ச மிகப்பெரிய தப்பாக போயிட்டு. தோட்டம் சேகரை போட்டது தான் இவங்க எல்லாருமே செஞ்ச பெரிய தப்பு. அது அதுக்கு அவரை போட்டோன்னா அதுக்கு பலிக்கு பலியாக தான் ஜெயலலிதாவே உத்தரவிட்டாங்கங்க, குற்றவாளிகளை உடனே கைது செய்யுங்கள்னு ஒரு முதலமைச்சரே உத்தரவிட்டாங்க. பார்த்தீங்க, ஏன்னா அவங்க கட்சியோட கேண்டிடேட் அவர், அப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கும்போது கேண்டிடேட் கொடுக்குறாங்க. அதில் அவட விளைவு தான் அயோத்திக்கோப்பை வீரமணி என்கவுண்டர் பண்ணுறாங்க ஜெயலலிதா. ஏன்னா யாலே கை வச்சிருவானி, அதுதான் நடந்தது. இல்லைன்னா அவர் எதுக்கு என்கவுண்டர் பண்ண போகிறாங்க? அவரே சைலண்ட்டாக அவர் ஃபீல்டுக்கே இல்லை, அவர் ஏரியாவில் தான் இருந்தாப்புல அயோத்திக்கோப்பை வீரமணி. அவரை என்கவுண்டர் பண்ணுறாங்க. மயில சிவகுமார் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிறாங்க. ஜெயிலுக்கு போய்ட்டு வெளில வந்தார்னா வீரமணி இல்லை, மகேஷ் ஊரோட்டு விட்டாப்புல, தோட்டம் சேகர போட்டாச்சு, யாருமே இல்லை ஏரியாவில், நம்ம மட்டும்தான் அப்படின்னு சென்னையே கலக்கின ஒரு ரவுடின்னா மயில சிவகுமார் தான். இவங்க யாருமே இல்லாதப்ப மற்றவங்களும் எல்லோரும் இருந்தாங்க, இப்போ யாரும் கிடையாது. ஒன் மேன் ஷோ தான், பயங்கர பிஸ்னஸ்ஸு, பயங்கர வளர்ச்சி, ரியல் எஸ்டேட்டு, போக்குவரத்துன்னு எல்லா ஃபீல்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸ்டேட்டஸ் பயங்கரமாக மாறிட்டு, அவரோட லெவலே மாறிட்டு, வாழ்க்கை முறையே மாறிட்டு. அப்போ என்ன செய்கிறாங்க, மயிலை மகேஷ் வந்து இவரை போடணும், யாரை மயில சிவகுமார் போடணும் அப்படின்னு அவர் முடிவு எடுக்கிறார். அவருக்கு என்ன கோவம்னா, நம்ம இவ்வளோ தூரம் கட்டி காத்த ஊரை விட்டுட்டு இங்கே வந்து கிடக்கிறாமே, எப்படி புது ஊரில் போயெல்லாம் நீங்கள் ரவுடி சம்பந்த முடியாது ஒரே நாளில் எல்லாம், அங்கே ஆல்ரெடி அவங்களோட அங்கே ஆள் இருப்பாங்க பழைய ஆளுங்க. நீங்கள் பழைய ஆளோட சேர்ந்து அசைன்மெண்ட்டு செஞ்சு நீங்கள் பேர் எடுக்கிறதுல பழைய ஆள் உங்களை போடுறது ட்ரை பண்ணுவோம், இவனடா எங்கேருந்து வந்து இங்கே வளர்றது அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால் எங்கே போனாலும் ரவுடிஸ் வந்து அடுத்த ஊருக்கு போனால் அமைதி ஆகிடுவாங்க, அடித்த கூட வாங்கிக்குவாங்க சில ரவுடிலாம் எனக்கு தெரியும், முண்ட மாட்டாங்க, எதுக்கு வேணால் ரொம்ப இங்கேயே வந்துன்னு. அப்போ என்ன செய்கிறப்பல, திருவள்ளிக்கணி தினேஷ்னு ஒருத்தரை லைன் எடுக்கிறாப்புல, யார் மகேஷ், ஓகே சிவகுமாரை போடணுண்டா, என் வாழ்க்கை எப்படி ஆகிட்டுன்னு. தினேஷ் என்ன செய்கிறாப்புல, சரி ஓகேன்ட்டு மகேஷ்க்காக சரி நான் சிவாவை லைன் எடுக்கிறேன் அப்படின்றப்ப, நானே என் கையால் போடணும் அப்படின்றாப்புல மகேஷ் வித்தி விளையாடுதுங்க, விளையாடுது போடணும்னு சரி ஓகே நான் ரெடி பண்ணிட்டு சொல்கிறேன்ட்டு மயில மகேஷ்கிட்ட கூப்பிட்டு சொல்லிடுறாரு, நான் சிவகுமாரை காஞ்சிபுரம் அழைச்சிட்டு வந்துடுறேன், நீ எங்கே தயாராக இருந்துரு, போட்டுடலாம் சிவாவை அப்படின்னு தினேஷ் லிங்க் பண்ணி மயிலே சிவகுமார் அழைச்சிட்டு அங்கே வர்றதுன்னு அங்கே வெயிட் பண்ணி. தினேஷ் சிவகுமாரங்களாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸாக வர்றேன் இருங்க ரைட்டன்சி சரின்னு சிவகுமாரை பிக்கப் பண்ணி அழைச்சிட்டு போயிடுறாப்புல அப்படின்னு நினச்சி எங்கள் மகேஷ் காத்திருந்தாப்புல. ஆனால் அங்கே நடந்தது வேறு, தினேஷும் மயிலே சிவகுமாரும் மிகவும் சதயமான ஃப்ரெண்ட்ஸ், பூந்து மகேஷை போடுறாங்க இவங்க டம்மு டம்மு போய் அங்கே போய், ஏன்னா மகேஷை இவரால் கேட்ச் பண்ண முடியல, பொறி வச்சு பிடிச்ச மாரி ஆகிட்டு. மகேஷ் நினச்சாப்புல சிவகுமாருக்கு நம்ம வளவிரிச்சிருக்கோம்னு, சிவகுமார் மகேஷுக்கு வளவிரிச்சிட்டாப்புல தினேஷ் மூலியமாக வளவிரிச்சு வெட்டி கொன்று ஐவேல தூக்கி போட்டாங்க பாடியை, யார் மகேஷ் பாடியை போட்டு இவங்க வந்து அந்த கேஸ் எடுத்தாங்க. யாரும் இல்லை, இப்போ ஒரே ஒரு ஆள் இருந்தார், அவரும் இல்லை, இல்லை ஒரே ஒரு மறைமுகமாக இருந்த எதிரியும் இப்போ இல்லை, கம்ப்ளீட் இவர் கைக்கு வருது, பக்காவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறாப்புல. வெஸ்ட் பாம்பில் இருக்குல்ல பேக் சைடு உள்ள ஏரியா வெஸ்ட் பாம்பளம், அதில் ஒரு ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு வர்றாப்புல, ஒரு டீல் பேசுகிறதுக்கு வர்றாப்புல. எப்பயுமே ஆளுங்க கூட இருப்பாங்க, அன்னைக்குன்னு பார்த்தா ஆளுகெல்லாம் கம்மியாக இருக்காங்க, வந்து பஞ்சாயத்து பேசிகிட்ருக்காரு, ஒரு டீல் பேசிகிட்ருக்காங்க.
அப்போ திப்பு திப்பு திப்புன்னு ஒரு டீம் உள்ளே போகிறது. ஒரு 19 வயசு இளைஞன் தலைமையில் பூந்து சம்பவ இடத்துலேயே பொழந்து வெட்டி தொப்சம் பண்ணுறாங்க மயிலை சிவகுமாரை. ரிவால்வர் எடுக்கிறதுக்கே டைம் கொடுக்கல, அவ்வளோ ஸ்பீடாக அட்டன் பண்ணிட்டாங்க அந்த டீமு. அது வேறு யாரும் இல்லை, தோட்டம் சேகருடைய செல்ல மகன் அழகுராஜா தலைமையிலான டீம். கொலை செய்ய தன் தந்தையார் கொலை செய்யப்பட்ட போது அவனுக்கு வயது 2. ஓகே, இப்போ கொலை செய்யும் போது 19 வயசு தான். ஆமாம், தோட்டம் சேகருடைய மகன். இவங்க கொலை செய்யப்பட்ட போது யார், தோட்டம் சேகர் இறந்த போது இப்படி ஒரு மகன் இருந்தான், அவன் இவங்களை கொலை செய்யறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்கிறதே இவங்களுக்கு தெரியல. ஓகே, அவனுக்கு 2 அவங்க அப்பா இறந்தப்போ, யார் அழகுராஜாவுக்கு வயது 2 அப்போ. தோட்டம் சேகருடைய இறுதி ஊர்வலம்லாம் பிரம்மாண்டமாக நடைபெற்றுச்சு. அப்போ இதுலேருந்து அவங்க அம்மா சொல்லியே வளர்த்துருக்காங்க, உங்கள் அப்பாவை கொன்னது சிவகுமார் தான், கொல்லணும் நீங்கள், கொல்லணும் நீங்கன்னு. அழகராஜாவுக்கு ஒரு அண்ணன் உண்டு. அழகராஜானா ஐடி ஃபீல்டில் இருந்தாப்புல, ஐட்டக்காக இருப்பாப்புல ஆள், ஃபோட்டோலாம் இங்கிலீஷ் நாலேஜ். ஆனாலும் அப்பாவை கொண்டது ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறது அவங்களும் தெளிவாக இருந்தாங்க. எல்லோரும் தான் இறங்கினது சம்பவத்தில், அழகராஜா தான் அதுக்கு மெயினாக கேஸ் வாங்கினது. அழகராஜ் 22 அப்போ 20 காத்திருந்தாப்புல, 20 காத்திருந்து பகை முடித்தது தானே எல்லா தம்ப்ளைனும். 20 காத்திருந்தாப்புல, காத்திருந்து போட்டு எறிஞ்சிட்டு அது ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்லியிருந்தார். எங்கள் அம்மா நெத்தம் வந்து தோட்டம் சேகரோட இறுதி அஞ்சலிலேயே அவங்க தாய் வந்து ஒரு சபதம் எடுக்கிறாங்க. அப்போ நான் உன்னை கொன்னவனை கொன்னே அவனை பிள்ளைகள் வச்சு அப்படின்னு. அந்த ரிவெஞ்சில் தான் அழகுராஜா கொலை செய்தது. கொலை செஞ்சு தோட்டம் சேகரை வந்து மயிலே சிவகுமார் கொலை செஞ்சது. ஏன்னா வீரமணி என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, இவர் மட்டும்தான், சிவகுமார் மட்டும்தான் மிச்சம் இருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் அழகுராஜா ரிவெஞ்ச் எடுத்தது. இங்கே இது விஷமம்பலத்தில் வச்சு கூட கொலையை அரங்கிட்டுனாங்க. ஆனால் 20 காத்திருந்து ஒரு பகையை தீக்கணும். அப்போ அந்த குழந்தைய வந்து எவ்வளோ வலுவாக வளர்த்துருப்பாங்க, சொல்லி வளர்த்துருப்பாங்கல்ல. கண்டிப்பாக, ரெண்டாவது அந்த குழந்தைக்கும் ஒரு பெரிய ரிவெஞ்ச் இருந்திருக்கும்ல. நம்ம அப்பா இருந்து தோட்டம் சேகர் இருந்தால் நீ மினிஸ்டராக இருந்திருப்பார், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சொல்ல முடியாது, கூவாத்தூர் நடந்த குட்டிக்காரன் நடத்தில் முதலமைச்சராகலாம் இருப்பார், யாருக்கு தெரியும் என்ன சொல்கிறீங்க. அதனால் அவர் அன்றைக்கி எம்எல்ஏ ஜெயிச்சிருந்திருப்பார், அந்த தொகுதி அவர் ஜெயிக்கிற தொகுதி தான், 1000 அவ்வளோ ஆதரவு இருந்துச்சு, ஜெயிச்சிருந்திருப்பார். அதனால் அதை அந்த பிள்ளைக்கும் அப்பா இல்லாமல் வளர்ந்ததோட வேகம் இருந்து சரியாக முடிச்சிட்டாங்க. இப்போ மயிலை சிவகுமார் கூட இப்படி நினச்சிருக்க மாட்டார்ல, இவங்களோட பையன் வந்து நம்மளை வெட்டி பழித்து. யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க, போலீஸே நினச்சிருக்காது, யாருக்குமே தெரியல பாருங்க. அப்படியே கரெக்டாக இருந்து இப்போ அந்த அழகராஜா வந்து நான் கொல்ல போகிறேன் வைக்க போகிறேன் எடுத்திருந்தா கூட போலீஸ் சுதாரிச்சிருக்கோம், மயிலை சிவகுமாரும் சுதாரிச்சிட்டு இருப்பாப்புல. ஆனால் இன்னொரு சம்பவம் எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த காஷ்யோனா தியேட்டர்கிட்ட வந்து மயிலை இது தோட்டம் சேகரோட மனைவியும் அழகுராஜாவும் ஆட்டோவில் போனப்போ ஆட்டோவில் பெட்ரோல் குண்டு ஊற்றி அடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு டீம்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கு பிறகு தான் அவங்க ஸ்பீட் ஆகிட்டாங்க, இனிமேல் விடக்கூடாதுன்னு. ஏன்னா இவ்வளோ ஸ்மெல் பண்ண மயிலாப்பூர் சிவகுமார் இதை ஸ்மெல் பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாப்புல, அது அப்படி சொல்ல முடியாது, பிளைண்டாக யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரு கெஸ்ஸிங் இருக்கும், யாருக்குமே இருக்கும். எல்லா ரவுடிகளுக்கும் தெரியும் தாங்கள் கொலை செய்யப்படுவோம்னு, அது இன்றைக்கா நாளைக்காங்கிறது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளும் சாவதான் போகிறோம், யாரும் இங்கே உயிரோடு இருக்க போகிறதில்ல. என்ன சொல்கிறீங்க, ஆனால் கத்தி எடுத்தால் கத்தியால் சாவுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது. ஆமாம், இப்போ கறிக்கடை வச்சுருக்க பாயெல்லாம் கத்தி தான் எடுக்கிறாங்க முன்னாடி, அதனால் சாவுறது. எதை வெட்டுறாங்கிறது பொருள், மரம் வெட்டுற வியாபாரி கூட தான் மரம் வெட்டிக்கிட்டே இருக்காரு, மரம் வெட்டுற கத்தியால் வெட்டிட்டு சாவுறாரு. நம்ம எதையாவது நம்ம வழக்கம் போல் சொல்லி முடிக்கிறது தான், இன்னொரு உயிரை எடுக்கிற உரிமை நமக்கு இல்லை, நம்மக்கிட்ட இல்லை. நம்ம இந்த உலகத்தில் ஒரு உயிரை படைக்கிறோம், உயிரை எடுக்கிறது நம்மளுக்கு அதிகாரம் இல்லைங்கிறது என்னோடய கருத்து. ஓகே சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.